ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவோஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் அனுகுலின் கார்த்திக். இன்றைக்கான யூசிட்டுகார் ரிவ்யூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் 2-3 வாகனங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சொந்தமாகிக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா வெஞ்சர் வாகனம் தாங்க. இந்த வாகனத்துடைய வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கைப்பட இருந்ததுனால வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்துடைய போர்டு பார்த்தீங்கன்னா டி போர்டு வெஹிக்கிளுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012ங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 110,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், நெகசபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாகனத்தில் பெயிண்டிங்கில் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் மட்டும் கிராச்சஸ் இருக்குது. பெயிண்டிங் எல்லாம் சூப்பரான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுதுங்க. இந்த வாகனத்துடைய பேட்டரியோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் புது பேட்டரி போட்டிருக்கிறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த டாட்டா வெஞ்சரோட ஃப்ரண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பவர் விண்டோ வந்துடும். வாகனத்துடைய இன்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவே பேசஞ்சர் ஆட்டோ தாங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 2 ஓனர் பயன்படுத்திருக்கிறாங்க. வாகனத்துடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்துடைய பாடி டைப் பார்த்தீங்கன்னா சேட்டன் படிக்கட்டி இருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் முடிந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பு மட்டும் தான் அடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் சீட்டு கவர் பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 130,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம்னு பார்த்தீங்கன்னா டாட்டா சிப்பு வாகனங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN49AU 7223 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கரம்பக்குடியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்திருக்கிறாங்க. வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் கைப்பட இருந்ததுனால வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டுங்க. ஆனால் வாகனம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தில் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30-35 கிலோமீட்டர் வரைக்கும் லிட்டருக்கு கொடுக்குங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டெம்போ டிராவல் தாங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல், லாஸ்ட் நவம்பர் 31 தாங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 2 ஓனர் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. வாகனத்துடைய பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங்கில் எந்த ஒரு கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 600,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டும் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி கச்சிடி வாகனங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 3 ஓனர் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோட் ஏற்றக்கூடிய பகுதி மட்டும் கொஞ்சம் அரிமானம் இருக்குங்க. மித்தபடி வாகனத்துடைய இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இருக்குங்க. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டில் இல்லைங்க. ஆனால் வாகனத்தில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது.
இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன் ஆயிருக்கு. இந்த வாகனம் கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 120,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர் NS 200 தாங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு ரெண்டு ஓனர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆயிருக்குங்க. இந்த வாகனத்துடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தான். நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோங்க GLX AC பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் சிஸ்டம் இருக்குங்க. வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் 4 டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கிறாங்க. வாகனத்தோட மாடல் பார்த்தீங்கன்னா 2003 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 4 ஓனர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துடைய இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தில் ஃப்ரண்ட் பம்பர் மற்றும் டாப் கேரியர் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டிங் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய FC இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்துடைய இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. வாகனத்தில் ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 160,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா TLS மாடலுங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு 2 ஓனர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தோட பாடி கண்டிஷனும் ரொம்ப தெளிவாக இருக்குது. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. வாகனத்துடைய FC இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் FC பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் இன்டீரியல் சீட்டு கவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தில் ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. AM, FM, USB போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டேரெக்டாக ஆடியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாகனத்தில் ஃப்ளோர் மேட்டாக வந்துருக்காங்க. டோர் பேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 75% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 69,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ரூட் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வாகனத்தோட மொத்த சீட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 55 சீட்டுங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ரூட் பஸ் வெஹிக்கிள் தாங்க. இந்த வாகனத்துடைய ரூட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு செய்யாருங்க. இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துக்கணுடைய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தாங்க.